வணக்கம். நான் இப்போ துவரம் பருப்பில் சாம்பார் செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 100 கிராம் அளவு சாம்பார் தேவையான துவரம் பருப்பு எடுத்திருக்கேன். துவரம் பருப்பு அதை நல்லா கழுவிட்டு இப்போ தண்ணியில் அப்படி வச்சுருக்கேன். பெருங்காயம் துண்டு பெருங்காயம், நான் எல்ஜி பெருங்காயம் தான் வாங்கினேன். அதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி 8 பீஸ் வச்சுருக்கேன். அதில் இதோட சேர்த்து பருப்பு, அது வெங்காயம், 1 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பெரிய வெங்காயம், நான் சின்ன வெங்காயம் தனியாக கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். காய் கூட தாளித்து போடும்போது போடுறதுக்காக நான் இதை வச்சுருக்கேன். ஒரு பெரிய அளவு பூண்டு அதை உரித்து அப்படி வச்சுருக்கேன். ஒரு 15 பல் கிட்டே வருது. அதையும் இதோட சேர்த்து போட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு 1 கரண்டி ஆயில் போட்டு அப்படியே நான் அடுப்பில் வச்சு வேக விட போகிறேன். பார்ப்போம் எப்படி செய்யலான்னு சொல்லி பார்க்கலாம். வெங்காயம், பூண்டு எல்லாம் இதில் என்ன சேர்த்துட்டேன். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் 2 கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நம்ம இப்போது 4 விசில் வரும்படியாக வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் குக்கர் அடுப்பில் வச்சாச்சு. 4 விசில் வரட்டும், அதுவரை இது வேகட்டும். இப்போ 4 விசில் போட்டாச்சு, ஆஃப் பண்ணிட்டேன். சூடாறின பிறகு கேஸும் இது தேங்கிந்த பிறகு பார்க்கலாம். சாம்பாருக்கு தேவையான காய்கள் எடுத்து வச்சுருக்கேன். கத்திரிக்காய், 1 கேரட்டு, 2 முருங்கைக்காய், 1 உருளைக்கிழங்கு தோல்ச்சி விட்டு வச்சுருக்கேன். கொஞ்சம் பீன்ஸ், 4-5 பீன்ஸ் வச்சுருக்கேன். 4 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நீ கத்திரிக்காய் கட் பண்ணணும். பீன்ஸ் எல்லாம் கட் பண்ணிவிட்டு பார்க்கலாம். பருப்பு நல்லா வெந்தாச்சு. அப்படியே ஒரு கரைச்சி விட்டுடலாம். கரைக்கலைனாலும் அது கரெக்டாக தான் வரும். இப்போ கரைச்சி விட்டுடலாம். தாளிக்கிறதுக்கு 1 பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் ஆயில் போடுறேன். எண்ணெய் காய்ச்சாச்சு. கொஞ்சம் உளுந்த பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் கடுகு, காய்ச்ச மிளகாய் 3 எண்ணம் போட்டிருக்கேன். சின்ன வெங்காயத்தை போட்டுக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதில் கத்திரிக்காய் சேர்த்துடலாம். கத்திரிக்காய், கேரட்டு, உருளைக்கிழங்கு, இதில் காய்கள்லாம் சேர்க்குறேன். இதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துடலாம். காயில் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் கல் உப்பு சேர்க்குறேன். தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி கொஞ்சம் வதங்கினதும் 2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்த்துக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் வத்தல் தூள் சேர்க்குறேன். சாம்பார் பொடியில் காரம் குறைவாக இருக்கிறதுனால நான் வந்து வத்தல் தூள் சேர்க்குறேன். இது எண்ணெயிலே கொஞ்சம் வதக்கிடலாம். இதோட சாம்பார் தூள் சேர்த்துக்கலாம். இது 2 ஸ்பூன் சாம்பார் தூள். இதோட மல்லி இலை சேர்த்துக்கலாம். புளிக்கரிசல் இந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். இனி இதோட பருப்பை நம்ம சேர்த்துல. காயில் நல்லா வெந்தாச்சு. பருப்பை சேர்த்துடலாம். இனி தண்ணி தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு எல்லாம் நம்ம டேஸ்ட்டுக்கு நம்ம போட்டுக்கலாம். கொதிச்சோடனே இறக்கலாம். நான் இதில் கொஞ்சம் தண்ணி சேர்க்குறேன். இப்போ நான் அந்த அளவு தண்ணி சேர்த்தாச்சு. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். 2 ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். இந்த டைமில் காரம் உப்பெல்லாம் டேஸ்ட்டு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம். இப்போ சாம்பார் நல்லா கொதிச்சிட்ருக்குது. கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துடலாம். கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துடலாம்.
உப்பு காரெல்லாம் எல்லாமே நல்லா சரியாக வந்திருக்கு. இதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே கொஞ்சம் துண்டு காயமெல்லாம் போட்டிருக்கோம், இருந்தாலும் லாஸ்ட்டில் இறக்கும் போது கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்தா நல்லது, வயிற்றுக்கும் நல்லது தான் சேர்க்கறதுனால. இந்த சாம்பார் உங்களுக்கு நல்லா பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ரொம்ப நல்லா வந்திருக்கு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள், இது மாதிரி ரொம்ப நல்லாயிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி. காட் பிளஸ் யூ.